அஸ்லாமலைக்கும் வெல்கம் டு நெவர் ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்மளோட சேனலை ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு இன்க்ரீட் தான் பார்க்க போகிறோம், வத்தக்குழம்பு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் கிட்டத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வத்தக்குழம்பு செய்கிறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு என்னெல்லாம் தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிறுசீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுண்ட வத்தல் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற எந்த இன்க்ரீடியன்ஸையும் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம இன்னைக்கு மூணு பேர் சாப்பிட்றதுக்குள்ள குவான்டிட்டி தான் பார்க்குறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருட்டு உளுந்து, ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வெந்தயம், ஒரு நாலு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, ஒரு கையளவுக்கு தேங்காயும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம ரோஸ்ட் பண்ணி வத்தக்குழம்புக்கான பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். இல்லை சுண்ட வத்தலை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழுமல்லி சேர்த்துருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு முழுமல்லி எப்போவுமே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது சீக்கிரம் கருகிரும். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டு நிமிஷம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மற்ற இன்க்ரீடியன்ட்ஸையும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் தேங்காய் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கருகிருச்சுன்னா குழம்பு நல்லா இருக்காது, அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சுண்டத்தில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வத்தக்குழம்பு பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெயில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நம்ம தேங்காய் இந்த மாதிரி கலர் மாறுற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம வத்தக்குழம்புக்கான பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். ஒரு ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸை சேர்த்து ரெண்டு நிமிஷம் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டு நிமிஷம் கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுடர் ஸ்டேஜில் இருக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சுண்டவத்தில் எடுத்து வச்சுட்டு மீது சுண்டவத்தில் அந்த பேஸ்ட்டோடு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா பேஸ்ட் நல்லா இருக்காது. ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியில் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது ஒரு நாலு நிமிஷம் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் வந்து இப்படி நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். இப்போ ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிறுசீரகம், கால் டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நம்மளோட மீன் குழம்பு, வத்தக்குழம்பு இதெல்லாம் வந்து மண்பானையில் பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயமும் வெள்ளைப்பூடையும் சேர்த்துக்கலாம். 10-15 வெங்காயமும் வெள்ளைப்பூடும் சேர்த்துக்கோங்க. நம்மளோட வெங்காயமும் வெள்ளைப்பூடும் இந்த நல்லெண்ணெயில் நல்லா குக் ஆகணும். வெள்ளைப்பூடு கொஞ்சம் மசிஞ்சால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தோட கலர் நல்லா மாறணும். பத்துலேருந்து 12 நிமிஷம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சேர்த்துருக்கோம். கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க கலவையை சேர்த்துக்கலாம். பேஸ்ட் ஆட் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சு ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா அது கருகிரும். பச்சை வடை போகிற வரைக்கும் 3 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போது நாங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸ் புளியையும் கரைச்சியும் சேர்த்துக்கோங்க. மீதி இருக்கிற சுண்டவத்தலையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எதுவும் போதுமானு பார்த்துக்கோங்க. ஓகேனா விட்டுடலாம். லிட்டை க்ளோஸ் பண்ணி 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குழம்பு இப்படி நல்லா கொதிச்சு வரணும். இந்த ஸ்டேஜில் தான் மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்துருக்கும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 2 எக் ஆட் பண்ணிக்கலாம். எக் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம நல்லெண்ணெய் சேர்த்ததோட சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். எக்கு சேர்த்ததுக்கப்புறம் குழம்புல எதையும் கலரி விடாதீங்க, எக் அப்புறம் வந்து பிரேக் ஆயிரும். இது ஒரு 3 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் கொதிக்கணும். அவ்வளோதாங்க நம்மளோட ஈஸியான வத்தக்குழம்பு வந்து சூப்பர்பாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து கிண்டி விடாததுனால முட்டையும் நல்லா உடையாமல் வந்திருக்கு.
இந்த வத்தக்குழம்புக்கு ஒயிட் ரைஸ் வந்து சூப்பர்ப் காம்போ. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபிஸ் உங்களும் சேர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.